இந்த சிலைகள நம் கண் முன் கொண்டு அல்லாஹ் நிப்பாட்டுறான் சார். அந்நபி அவுலா அலிஃபு அஹதுமா சார். அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ். ஈமான் யார்கிட்ட இருக்குதோ அவர்களிடத்துல அவர்கள் நஃப்ஸை விட மேலானவர்களா இருப்பாங்க முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுக்கு அவர் நஃப்ஸ் மேல எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்குமோ அதை விட மிகப்பெரிய மஹப்பத். மஹப்பத்துக்கு எத்தனை தோன்ற உண்டு, மஹப்பத்தான ஆள் பல வருஷமா என்ன மாஷால்லா. நான் கேரளத்துக்கு வரும்போது மாஷால்லா என்ன ஏர்போர்ட்ல வந்து கூட ரிசீவ் பண்ணிருக்கிறார் அவர் மாஷா. அவர் இன்னோவா கூட்டுவார் எல்லாத்துக்கும் மேல பெரிய விஷயம். என்கிட்ட ஃபர்ஸ்ட் மீட் அவர் முத முத என்ன பாக்குறாரு. என்கிட்ட அவர் சொன்னது என்ன தெரியுமா, அவருக்கு துவா செய்ய சொல்லல. என்கிட்ட அவர் சொன்னது ஏபிலே ஈமான் சலாம துருள் ஹயாத்துக்கு துவா செய்ய சொன்னார். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான லஜினாக்காரர் பார்ட்டியில ரொம்ப வெரி ஸ்ட்ராங் மேன். புரியுதா? முதோ என்கிட்ட சொன்னது ஏபிக்கிட்ட புதர் சொன்னேன். ஆனா அடுத்தடுத்து வரும்போது அவருக்கு சுத்துவாச சொல்லிட்டார். முதோ வரும்போது சொன்னார். புரியுதா? மஹப்பத் எத்தனை சூரத்தோடு மஹப்பத் எத்தனை சூரத்தோடு. ஆனா ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துடைய மக்காவை பத்தி நமக்கு சொல்லி தராங்க. காஃபிர்களை எல்லாம் கூப்பிட்டா ஹிசாப் செய்வான். அப்போ முஸ்லிம்கள்ட்ட அல்லாஹ் கேட்குவான், நீங்க எல்லாம் என்ன இந்த விக்கிரகங்களை எல்லாம் மஹபூத் ஆக்குறீங்க, உங்களுக்கு மஹபூப் ஆக்குறீங்க. இப்போ நான் அந்த விக்கிரகங்களை எல்லாம் என்ன செய்யறேன், கொண்டுட்டு போய் மலக்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் ஜஹன்னத்தில் போட சொல்றேன், நரகத்தில் போட சொல்றேன். உங்களுடைய மஹபூதும் மஹபூபும் எங்க போறாப்படியோ அங்கே நீயும் போ. உன்னுடைய நீ வணங்குற அந்த பொய்யான மஹபூதும் உன் மஹபூபும் எங்க போதோ அதே ஸ்பாட்டுக்கு நீயும் போன்னு சொல்லி சொல்லுவோம். மலக்குகள் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் நரகத்தில் தூக்கி எரிவாங்க. எல்லாத்து இந்த முஸ்லிம்கள் சொல்வார்கள் அல்லாட்ட, அது போன போயிட்டு போகுது, எங்களுக்கு அனுப்புறாரு, எங்களை சொல்லுங்க அது போனா போகுது. எந்த விக்கிரகங்களுக்காக உலகத்துல உயிரை விட்டுட்டு இருந்தானோ, எந்த விக்கிரகங்களுக்காக அவன் டைம் எல்லாம் என்ன ஒதுக்கி அதுக்கு உற்சவம் செஞ்சானோ அந்த விக்கிரகங்கள் எல்லாம் நரகத்துக்கு போகுது. அது தொலைது எல்லாரையும் என்ன செய்வீங்க, என் உத்தரவு எல்லாம் நரகத்துக்கு போகும் சார். யார? மூமினின்கள்.
அப்ப அந்த ஈமான்தாரர் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நீ எங்களோட ராதி ஆயிட்டா நீ எங்க அனுப்பினாலும் சரி அல்லாஹ், நீ எங்களோட எங்களை பொறுத்துக்கிட்டா போகணுமா சார். காரணம் என்ன, நான் சொர்க்கத்துக்கு போறது ஒன்றுடையத்தில் பொருத்தத்தை ஆசைப்பட்டுதான் சார், அது கிடைச்சிருது கிடைச்சிருச்சு, இப்படி எங்க அனுப்பினாலும் சரி. அப்ப அல்லாஹ் சொல்லுவான முஸ்லிம்கார பார்த்து, பாத்தியா என் மீது மஹப்பத் வச்ச என்னுடைய மஹபூப் கலமா சார், இது யாரு அல்லாஹ் மேல மஹப்பத் வச்சு மஹபூப் இருக்க, அல்லாஹ் மேல மஹப்பத் மானா இருக்கு, அதுக்கு மானா என்ன மாசால முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் வாசல். காரணம் என்ன, அல்லாஹ் யாரை கூப்பிடுறான், மூமினீர்களை, எந்த நிலையிலும் ஒருவர் என்ன செய்ய முடியாது, மூமினாக முடியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம சார். அது எப்படி உள்ள மஹப்பத், இது பத்தோட ஒன்றா பதினொன்றா இல்ல, நஃப்ஸை விட மேலான மஹப்பத், நஃப்ஸை விட மேலான மஹப்பத் சார், நஃப்ஸை விட மேலான மஹப்பத். இது அல்ஹம்துலில்லாஹ் பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு உண்டாக்கியவர்கள் தான் சூஃபியாக்கள் முஜாஹிதீன். நஃப்ஸை விட மேலான மஹப்பத் என்ன, திருப்புகளை தமிழ் மொழியில ஒரு பெரிய போயிட்டு ஆக்கணும் கவிதை வடிவுல அஷாராத்துடைய சூரத்துல நாயகத்துடைய முபாரக்கான சீரத்து சரீப என்ன உண்டாக்குறன்னு சொல்லி ஆசைப்பட்டு உண்டாக்குனாங்க. உமர் புலவர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வழி மாலிசு ரசூல் சலகத்துல்லா அப்பா நாயகத்துடைய ஸ்டூடெண்ட் இவங்க மாஷால்லா நீண்ட சரித்திரம், நான் சம்பந்தப்பட்ட இடத்த மட்டும் பேசுறேன். மாஷா உமர் புலவர் தமிழ்நாட்டில் எட்டையாபுரம்னு ஒரு ஊர், நீங்க எல்லாம் என்ன கேள்விப்படுவீங்க, கட்டபொம்மன் சொல்லி அந்த கட்டபொம்மன் ரூலிங் பண்ண பிளேஸ் எட்டையாபுரம். அந்த எட்டையாபுரத்தில் இந்த உமர் புலவர் மகா இருந்தார். சீரா புராணம் சொல்லி பெரிய தொகுப்பு நாயகத்துடைய அற்புதமான ஒளிமயமான அந்த சீரத்து ஷரீஃப தமிழ்ல அழகான முறையில் பாடியிருப்பாங்க. எந்த அளவுக்குனா அதை பார்த்து பிற்காலத்தில் பெரிய பெரிய ஆலிம்சா மாறலாம் ஜனங்களுக்கு பயன் செய்யக்கூடிய அளவுல இருக்கும் அந்த சீரா புராண மாசம். ஏன்னா சீரா புராணத்தை சொன்னாங்களே அவங்க பெரிய அல்லாமா வலி. ஆனா எட்டையாபுரம் அரண்மனையில பேலஸ்ல அவங்க புலவராக இருந்தாங்க, வித்வானாக இருந்தாங்க. அதனால என்ன அது மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அது சம்பா தலப்பா ஜூபாலாக இருக்காது. உமர் புலவர் காதுக்கு கம்பல் போட்டு புரிஞ்சா புலவர்கள் சட்டம் போட மாட்டாங்கள, இந்த பிராமின்ஸ் மாதிரி வேட்டி இப்படி மடிச்சு கட்டி அந்த மாதிரி இருப்பாங்க மாஸ்டா. யார் ரசூலாவுடைய திருப்பூர் எழுத உமர் புலவர் மாஸ்டா. அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய திருக்காட்சி அவங்களுக்கு உண்டாச்சு. அரங்கேற்றம் செய்யறாங்க பெரிய ஒரு மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய திருப்பு அந்த அதில் உள்ள எல்லா புகழ்மாலையும் எல்லா போயட்ரியும் பாடி போயம்லாம் பாடி அதில் மாஷால்லாஹ் என்ன நிறைய ஆடுகள் அறுக்கப்பட்டு நல்லா டேஸ்டான தபர் சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்கு. இந்த உமர் புலவர் அப்பா அவங்களுக்கு ஒரே ஒரு மகன்
ஒரே ஒரு குள்ள தான் அவங்க. அந்த குள்ள ஒரு 8-9 வயசு குள்ள இந்த மூளை குள்ள இருக்குதுல்ல ஊஞ்சல் வந்துச்சு. எங்க மலையாளத்துல என்ன நான் ஊதி மாட்டேன் தொண்டையில அடைச்சு தண்ணி 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 தான் தண்ணி பக்கத்துல இல்ல தொண்டையில முள்ள அடைச்சு புள்ள மூத்தாயிடுச்சு. என்ன ஜெல்சா நடந்துட்டு இருக்கு நாயகத்துடைய திருப்புகள் வெளியில் நடந்துட்டு இருக்குது மாஸ்டர். இங்க புள்ள மோத்த அடிச்ச வீட்டுல உமரப்பட ஒரு அப்பாட மனைவி என்ன பண்ணாப்ல தன் கணவன்டைய சொல்லல மாஸ்டர் மறைச்சு வச்சாங்க. பிள்ளைய மையத்தை என்ன வீட்டுல மூடி வச்சுட்டு ஏன்னா இந்த நேரத்துல சொன்னோம்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு கவலையான ஒரு செய்தியப்படும் சந்தோஷமான நிகழ்வு நமக்கு சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அல்லாஹ்வின் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர் சீரத்து ஷரீஃபுடைய அந்த கிதாப் வெளியிட்டு பப்ளிஷிங் விஷயம் அந்த சந்தோஷமான விஷயத்துல இது ஒரு கவலையான ஒரு நியூஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லி மனைவி முடிவு வச்சுட்டாங்க. முடிஞ்ச பிறகுதான் முரண்பட பாட்டு செய்தி சொல்லணும். அப்பா ஏன் இப்படி பண்ணு சொல்லி கோவப்படல. உடனே மாசால எனக்கு நீ செஞ்ச தௌஃபீக் உன்னுடைய என்னுடைய லைஃப் பார்ட்னர் வைஃபுக்கு என்ன மனைவிக்கு நீ தௌஃபீக் செஞ்சாங்க மாசால அப்பா தஷக்குர் பண்ணாங்க மாசால என்ன செய்யல கண்ணுக்கு அவங்களுக்கு வழி மசூரான ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன் அன்சாரி சஹாபி மஷ்ஹூரான சஹாபி மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர்ல ஹயாத் கொடுத்தாங்க இவங்களுக்கு. காரணம் என்ன இவங்க ஒரு முறை நாயகத்தை ஜியாரத் செய்யறதுக்காக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில இமாம் அலி மகாம் சேர்ந்தா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் குழந்தை பிள்ளையா இருக்கிறார் இமாம் ஹுசைன். இமாம் ஹுசைன ஒரு திருமகன் உண்டாகுவார் அவர் பேர் அலி யார் இமாம் அலிஸ்லாம். அந்த அலிக்கு ஒரு திருமகன் உண்டாகுவார் அவர் பேர் முஹம்மது. அவர் எப்படிப்பட்டவர் கொடுக்கிறது யாரு எல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி மாஸ்டர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த முஹம்மது யாரு இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் பாக்கிர்னு பேர் வச்சு மாஸ்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எபுக்கருல் இல்ம பக்ரான்னு சொன்னது திருவாயிரம் மாஸ்டர். இந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள மாஸ்டர் என்ன தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்கு கூடுறார். நாயகம் மாஷா அல்லாஹ் வாரேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வீரத்துக்கு வீட்டுக்கு வாரதுனால
جابر بن عبد الله الأنصاري رضي الله تعالى عنه ما شاء الله ويد الأم نلا أرض أرمنا سين نلا ورا آد أرض سلطة على سلطة جي درد أول ما منعيهم كوك بني درد رام جابر بن عبد الله رضي الله عنه رنتو كورن ديجر سنة بديرو அந்த ரெண்டு புள்ளையும் ஆடு அறுக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆடு அறுத்து அவங்க ஆக்க போட்டுட்டு போயிட்டாங்க மனைவியோட. இந்த மூத்த புள்ள என்ன செஞ்சுன்னா இளைய புள்ளைய கீழே போட்டு பாப்பா ஆடு அறுத்த மாதிரி தம்பிய கீழே போட்டு அண்ணன் என்ன அந்த கத்திய வச்சு கழுத அறுத்தாச்சு. கழுத குழந்தைகள் கருத்திருந்து வயசல்ல பாப்பா ஆட்டை அறுத்த மாதிரி மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளைய போட்டு அறுத்துருச்சு. அடுத்த ரெண்டாவது ரத்தத்துல துணிச்சு ரத்தமா ஓடுது. இத பார்த்து பயந்த அந்த குழந்தை தன்னையும் தான அறுத்துருச்சு. ரெண்டு மையம் ஜாபீர் பின் அப்துல்லா ரத்தின ரெண்டு மக்களும் இதாயத்து அனாம் அப்படிங்கிற கிதாபுல வசால என்ன இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது. அது மட்டும் அல்லாமல் இமாம் அபு அப்துல் ரஹ்மான் சுலைமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுலைமி அவருடைய ரிசாலா கிதாபுல் ஃபுதுவால் மாஷாஅல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாப்புல ஷரஃபுல் முஸ்தபாவுடைய ஷரஹனி மாஷாஅல்லாஹ் இது வருது. அபு அல்ஹம்துலில்லாஹ் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வந்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு மனைவி ஓடி வர்றாங்க ரெண்டு பிள்ளையும் ரத்தத்துல. ஜாபீர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க மனைவி இவங்க முடிவுக்கு வந்தாங்க இந்த விஷயத்தை எக்காரண கொண்டு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து முடிச்சிட்டு போறவரே வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா என்ன நாயக விருந்து போறாம போயிடுவாங்க. நமக்கு இது முக்கியமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விருந்து கொடுத்து நாயகத்துக்கு ஹிதுமத் செய்யறதா முக்கியமா சார். அல்லாஹு அக்பர் நஃப்ஸை விட மேலாக அந்நபி அவுலாவில் மூமினின் மின் அன்ஃபுஸி அல்லாஹ் ரஹ்மத்துல் தௌஃபிக் செய்யற மாஷா அல்லாஹ் அந்த ஹக்கான ஹுப்பு ரசூல் அல்லாஹ் ஆமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹோட வந்திருக்கறாங்க. ஜாபீர் பின் அப்துல்லா அவங்களும் அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ரெண்டு புள்ள மௌத்தாவி இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அகோர சம்பவம் நடந்திருக்கு. அத பத்தி எந்த விதமான ஹியாலோ ஃபிக்ரோ திங்கிங் எது ரொம்ப சந்தோஷமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன நம்மள இந்த ஹயாத் மாஷாஅல்லாஹ் யாருடைய நூறுல இருந்து படைக்கப்பட்டது ரசூலுல்லாஹி நூறுல இருந்து படைக்கப்பட்ட ஹயாத் இது மாஷாஅல்லாஹ். நம்மள ஹயாத் முஹம்மது ரசூலுல்லாஹி நூறுல இருந்து படைக்கப்பட்ட ஹயாத் கல் தஹ்லீக் கிரியேட் பண்ணப்பட்டது அல்லாஹ்வா கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லக்கூடாது சொல்லாட்ட நாயுமே பிள்ளைகள் இருக்கிறாங்க மாஷா குழந்தைகளை கூப்பிடுங்க மாஷா ஜாபீர் ரலியல்லாஹு அப்படியே தகையில் ஆகிட்டாங்க. ஜாபிரே நான் அழைத்தேன் சொன்ன அழைக்கு உங்க பிள்ளைகளை போய் மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா
وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى அது அல்லாஹ் பேசக்கூடிய லிசான் ஹக் ஜாபிர் ரலியல்லாஹு போய் மாஷா அல்லாஹ் ரத்த வெள்ளத்துல கடந்த இரண்டு குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கிறாங்கன்னு சொன்னவன மாஷா அல்லாஹ் என்ன பிள்ளைகள் விளையாடிட்டு பிள்ளைய போய் ஏதாவது இஷ்டமானது ஒன்று காட்டி வாண்டா என்ன சந்தோஷமா ஸ்பீடா ஓடி வருமோ அது மாதிரி ரெண்டு பிள்ளை வந்துச்சு மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே முறை தஹ்தல ரசூலுல்லாஹி ஹுப் வைத்த யார் என்ன அல்லாஹ் யாரையும் நில்ல தாக்க மாட்டான் முஹம்மது ரசூலுல்லாஹி மஹப்பத் வைத்தவர்கள் என்ன அந்த மஹப்பத்தே சாதத்து தாரின் ஹசன் மஹப்பத்தை கொண்டு சாதத்து உண்டாவதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹியுடைய மஹப்பத்தே சாதத்து மாஷா மஹப்பத்தே சாதத்து மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை நாம் ஹக்கான முறையில் ரசூலுல்லாஹி உல்லாஹ் உள்ளபடி ஹக்கத்து காதிஹி என்ற நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் மஹப்பத்து வைப்பதற்கான அந்த வழியை தான் நமக்கு ஹாஜா மோயினோ தீர்த்தி சீதார அந்த வழியை தான் رحمت رحمت للعالمين خاجة مولو دين الحسين الحسني تشتي سنجري ثم عجمين حضور حضور قريب نواز اول عرض فائزانا ہے سرکار ہند الولی بڑی ہے حمایت و عنایت اند عشق محمد انتا خاجة صاحب رب رحمت غریب نواز اب الحمدللہ رحمت العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய محبت தான் ایمان ماشاء الله رسول الله உடைய محبت தான் ایمان ماشاء الله நீ எந்த விஷயத்துல கான்செப்ட் பண்றியோ பண்ணலையோ கேளு எதுல நீ கான்செப்ட் பண்றியோ பண்ணலையோ رحمت العالمين صلى الله عليه وسلم محبت شریف لے نا رمبو رمبو نا اللہ رضا عدیمان طلبوں ایٹموں نمڈے لچھی مالدان کر رہے اند انرموں عدکان قربانی انتے ملکن محسا عددان ولی کاملان مرشد دن نمی کنکی رہے ریاضہ ریاضہ آلے پری ریاضہ محسا அதை உண்டாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க வலிய காமில் மாஷா வலிய காமில் எல்லாம் செய்வாங்க மாஷா அப்ப ஹய்யு கய்யூமான அல்லாஹ் ஜல் ஜலால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து விட்டான் என்பதை அடையாளத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த மூமின் இடத்துல அவன் நஃப்ஸை விட மேலானவர்களாக நஃப்ஸை விட மேலான மஹப்பத்திற்குரியவர்களாக நஃப்ஸை விட மேலான நெருக்கத்திற்குரியவர்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல் ஜலால் நமக்கு சொல்லி தரக்கூடிய இந்த பிஷாரத்து சூரத்துல் ஆஜாவுடைய ஆறாவது ஆயத்து ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அதனாலதான் ஹாஜா கரீம் நவாஸ் இந்த ஆற ஹைலைட் பண்றாங்க மாஷாஅல்லாஹ் ஹையல் கய்யூமான அல்லாஹ் ஜல் ஜலால் அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸி இந்த ஆயத்து ஷரீஃபையே நம்முடைய வாழ்க்கையாக அல்லாஹ் ஹாஜா கரீம் நவாஸ் உடைய ஃபைல் பர்க்காத்தை கொண்டு அல்லாஹ் கரீம் நவாஸ் வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையyidina محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه اللهم صل وسلم على
الصلاة